உண்மையில் நாட்டில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதி இந்த காலப்பகுதி. இந்த சூழலில் புதிதாக பதவியேற்றுகின்ற பெண் பிரதமர் இலங்கை வரலாற்றில் எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான தேர்தல். இலங்கையில் 53% அதிகமான சனத்தொகையிலே பெண்களுடைய வகிபாகத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. எனவே எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலே அடையாளப்படுத்துவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு கட்சியை தெரிவு செய்து 3 விருப்பு வாக்குகளில் 1 விருப்பு வாக்கை அவளுக்கு ஒரு வாக்கு என்ற அடிப்படையில் ஒரு பெண் வேட்பாளருக்கு நீங்கள் இட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. கட்சியினுடைய தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களில் அதிகளவான பெண்கள், குறிப்பாக ஆளுமையான பெண்கள் தேர்தலில் போட்டி போட காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். இலங்கை அரசியல் வரலாற்றில் 25% இட ஒதுக்கீடு உள்ளூராட்சி சபைகளில் மாத்திரம் கிடைத்திருக்கிறது. இந்த சட்ட மாற்றத்தை நாங்கள் மாகாண சபையிலும் பாராளுமன்றத்திலும் எதிர்பார்த்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த சட்ட மாற்றம் எங்களுக்கு இதுவரையில் கிடைக்கவில்லை. எனவே அந்த சட்ட மாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பல பெண்கள் தேர்தலில் போட்டி போட இருக்கின்றார்கள். தேர்தலில் வேட்பு மனுக்களை பெறுவது, பிரச்சார ரீதியாக நிதியை திரட்டுவது என்று பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் சமூக வலைதளங்கள் ஊடான தாக்குதல்களையும் பெண்கள் எதிர்கொள்கின்றார்கள். அதற்கான சட்டங்கள் இறுக்கமாக்கப்பட வேண்டும். எனவே அவளுக்கொரு வாக்கென்று சரியான லஞ்ச ஊழல் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாக மாற்றத்தை நோக்கி பயணிக்க கூடிய பெண் தலைவர்களை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே நடைபெறக்கூடிய இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய கரங்களில் தான் இருக்கின்றார்கள். நீங்கள் விடக்கூடிய புள்ளடிகள் எங்களுடைய நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றியமைக்கும். எனவே ஒரு மாற்றம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் பெண்களுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஒரு மாற்றம் அங்கிருந்து உருவாகும். எனவே அந்த மாற்றத்துக்காகத்தான் நாங்கள் இன்று கட்சி பேதங்களுக்கு அப்பால் பல கட்சிகள் இணைந்து, பல சமூக அமைப்புகள், சிவில் அமைப்புகள் இணைந்து இந்த மேடையிலே சந்திக்கின்றோம். நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே அவளுக்கு ஒரு வாக்கு நிச்சயமாக நீங்கள் அளிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்கின்றேன். நன்றி, வணக்கம். பெண்களுக்கும் சமமான ஒரு தேர்தல் அரசியலிலும் அரசு மட்டங்களிலும் சமமான ஒரு இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எமது அரசியல் வரலாற்றை பார்த்தோமானால் எத்தனையோ சபைகளில் ஆண்கள் மட்டும் இருந்து பெண்களுக்காக, பெண்களின் உடல் மீதும் பெண்களின் உரிமைகள் மீதும் தீர்மானப்படுத்த சபைகள் கொண்ட ஒரு வரலாறு தான் இலங்கையில் காண்கிறோம். இலங்கை மாத்திரமல்ல, உலகம் பூராகும், இலங்கை போன்ற நாடுகளிலும், ஆண்மயவாத சமூகங்கள் இருக்கிற நாடுகளிலும் இவ்வாறான விடயங்களை பார்க்கின்றோம். எனவே தான் அவ்வாறான ஒரு ஒடுக்குமுறையில், அடக்குமுறையில் இருந்தால் நாங்கள் இவ்வாறான கோரிக்கையை நாங்கள் பொதுவாக எழுப்புகின்றோம். லோக்கல் கவுன்சில், அதாவது உள்ளூராட்சி தேர்தல் சட்டங்களை பார்த்தோமானால் அதிலே பெண்களுக்கு 25% ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஒதுக்கீடு கொடுக்கப்படுவதற்கு கூட பெண்கள், பல பெண்கள் பல தசாப்தங்களாக போராட வேண்டிய ஒரு 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 கட்டாயம் கொண்டு காணப்பட்டது. ஆனால் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட பின்னர் எமது உள்ளூராட்சி சபைகளை பார்த்தோமானால் எத்தனையோ பெண்கள் அந்த கோட்டாவின் மூலம் எத்தனையோ பெண்கள் உள்ளூராட்சி தேர்தலிலே நின்று ஒரு ஸ்திரமான அரசியல் நிலைப்பாடு எடுத்து இந்த உள்ளூராட்சி சபைகளிலே தமது கான்ட்ரிபியூஷன்ஸை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற போதிலும் பெண்களுக்கு எதிராக எதற்காக நாங்கள் இவர்களை போட வேண்டும்? பெண்களுக்கு ஒரு ஒதுக்கீடை கொடுத்தோமானால் மனைவிகளையும் அக்காமரையும் போடுகின்றார்கள் என்று கூறி, தங்கச்சியையும் போடுகின்றார்கள் என்று கூறி இவ்வாறான ஒரு நையாண்டி செய்கின்ற ஒரு கலாச்சாரம் காணப்படுகின்றது. ஆனால் இதே ஆண்கள் செய்கின்ற பொழுது, அவர்களின் பிள்ளைகளை போடுகின்ற பொழுது, அவர்களின் அண்ணன் தம்பிமாரை போடுகின்ற போது இந்த கேள்வியை ஒருவரும் கேட்பதில்லை. பெண்களுக்கு ஒதுக்கீடுகள் கொடுக்கும் போதுதான் இவ்வாறான கேள்விகள் கேட்கப்படுகின்றது. இவ்வாறு ஆண்மயவாத சமூகத்திலே கோட்டா இருந்த போதிலும், இவ்வாறான கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த போதிலும் எத்தனையோ பெண்கள் இந்த சபையில் இருக்கின்றது போன்ற எத்தனையோ பெண்கள் முன்வந்து பெண்களுக்காக மாத்திரமல்ல நாட்டின் பொதுவான அரசியலுக்காகவும் அவர்களது பங்களிப்பை செலுத்தி இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் எடுத்தோமானால் மாகாண சபைகளிலும் ஒரு ஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வந்திருந்த போதிலும் பல பல காரணங்களை காட்டி, டீலிமிட்டேஷன் போன்ற பல காரணங்களை காட்டி இன்று அந்த சட்டத்தை அமுல்படுத்தாமல் இன்று அந்த சட்டம் காணப்படுகிறது. எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த பெண்களாக வந்து இன்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பெண்களை அரசியலுக்கு கொண்டு வராமல் இருப்பதற்கு பல பல காரணங்கள் இருக்கின்றது.
நாங்கள் இந்த காரணங்களை எத்தனையோ முறை கேட்டிருக்கின்றோம். ஆனால் பெண்களை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கான மிகவும் முரஸ்தரமான காரணம், எமது சனத்தொகையிலே 50க்கு மேற்பட்ட சனத்தொகை வீதமாக பெண்கள் காணப்படுகின்றார்கள். அவ்வாறான ஒரு சனத்தொகை எப்படி ஒன்று காணப்படும் ஒரு சமுதாயத்திலே எவ்வாறு ஆண்கள் மட்டும் அதிகாரத்தில் நின்று எமக்காக தீர்மானங்கள் எடுப்பார் என்ற மிகவும் ஒரு 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 ஸ்திரமான ஒரு ஒரு பலமான ஒரு அரசியல் கேள்வியை நாங்கள் இந்த இடத்திலே கேட்டிருக்கின்றோம். ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், உங்களது கட்சிகளில் இந்த கேள்விகளை கேட்க வேண்டும் என்று. நீங்கள் கேட்பது சரி, இந்த கட்சிகள் எமது கட்சிகளையும் நாங்கள் இந்த கேள்விகளை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டுதான் பல கட்சிகளே இம்முறை பெண்களை நாங்கள் தேர்தலிலே இறக்கியிருக்கின்றோம். கட்சிகளின் மத்திய குழுக்களிலும் பெண்களை வந்து நாங்கள் சேர்த்திருக்கின்றோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் போராடி போராடி இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த சபையிலே இந்த போராட்டத்திற்கு இன்னும் ஒரு குரலை சேர்க்க வேண்டும், இன்னும் ஒரு வலுவை சேர்க்க வேண்டும்தான் நாங்கள் கட்சி வேதம் இல்லாமல் என்று நாங்கள் இந்த ஊட சந்திப்பிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே பெண்களுக்கும் அரசியலிலும் அரசிலும் சம அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எனது சகோதரிகளுடன் சேர்ந்து இந்த சபையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.